அன்பாண்டவர்களே அல்லா அல் குருவானிலே ரசூலுல்லாஹ் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் நபியே உங்களை நாங்கள் வழிகேடர்களாக காணவில்லையா நான் தான் உங்களுக்கு நேர் வழி காட்டினேன் என்று சொல்றான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் நாற்பது வயது பூர்த்தியாகிற நேரம் மக்கத்து மக்களை பார்க்கிறார்கள் இணை வைப்பிலே அநியாயத்திலே வேறு வேறு விடயங்களில் ஊறி போயிருக்கிறார்கள் ரசூலுல்லாவுக்கு எது சரி எது பில ஒன்றுமே விளங்கல்லங்க நாற்பது வயது பூர்த்தி ஆகிற நேரம் தன்னுடைய சமூகத்தின் செயற்பாடுகளை எல்லாம் பார்த்து வெறுத்த ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க ஹிராக் குகையில போய் தனியா ஒதுங்கி இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் கொடுத்து நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினான் ரசூல்லாவுக்கு எது சரி எது பில மக்கள் இப்படியெல்லாம் செய்கிறாங்களே ரசூல்லா தடுமாறி போயிருந்தாங்க அல்லா என்ன செய்தான் ஹிரா குகையிலே வைத்து அல் குருவானை கொடுத்து நேர்வழியை காட்டி கொடுத்தான் அன்பாண்டவர்களே இன்னைக்கு உலகத்தை நானும் நீங்களும் ஒரு நோக்கு நோக்கி பார்ப்போம் உலகத்திலே பெரும்பான்மை சமூகம் தன்னை படைத்தவன் யார் என்று தெரியாது தன்னை படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உங்களையும் புறக்கி எடுத்து இந்த ராவு பத்து மணிக்கு படைத்தவன் ரப்பு அல்லாவுக்கு சுஜூது செஞ்சு போட்டு அவன் மார்க்கத்துல ரெண்டு விஷயத்தை கேட்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான் பாருங்க இது நானும் நீங்களும் தேர்வு செய்து கொண்டதான் அல்லது நானும் நீங்களும் அல்லாட்ட தவம் இருந்து துவா கேட்டுட்டு வந்ததா இல்லை சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு இதுதான் நேரான வழி தான் சுஜூது செய்ய வேண்டும் என்று ஒரு வழியை காட்டி தந்தாம் பாருங்கள் சகோதரர்களே அந்த பாக்கியத்தின் விளைவுதான் நானும் நீங்களும் படைச்சவன் ரப்புக்கு சுஜூது செய்கிறோம் இல்லை என்றால் கல்லுக்கும் மண்ணுக்கும் பெற்றோருக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சுஜூது செய்து போயிருப்போம் இது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த அருள் என்றால் அன்பாண்டவர்களே அல்லா சொல்றான் என்னுடைய அடியார்களே நேர்வழிண்டா என்னாண்டு தெரியாம இருந்தீங்க நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதுதான் நேர்வழி என்று நானும் நீங்களும் நேரான வழியில போயிருக்க மாட்டோம் சகோதரர்களே படைத்தவன் என்கிற அந்த மகத்துவத்தை நீங்களும் விளங்க வேண்டும் அல்லா அல்குர்வானில என்ன சொல்கிறான் பாருங்கள் காலத்துல கொஞ்சம் காட்டரபிகள் வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க வந்து ரசூலுல்லா கிட்ட சொன்னாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்தது எங்கட கெட்டித்தனம்ன்ற மாதிரி கதைச்சாங்க அல்லாஹ் சொல்றான் இஸ்லாமக்கும் நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது அருள் உண்டு எனக்கு நீங்க சொல்லி காட்ட வேண்டாம் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டி அருள் புரிந்திருக்கிறான் என்றான்ல குருவான்ல ரசூல்தாவுக்கு சொல்ல அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நானும் நீங்களும் இஸ்லாத்தில் இருக்கிறதுனால இருக்கிறது எந்த நலவும் வரப்போறதில்லை நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய அருள் என்பதை புரிந்து கொண்டு அந்த தான் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதை விளங்க வேண்டும் அதை விளங்குறதுனால என்னங்க நன்மை இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ வழிகேடுகள் புதிது புதிதாக வழிகேடுகள் அன்பாண்டவர்களே புதிது புதிதாக வழிகேடுகள் வருகிற நேரம் நீங்களும் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு சின்னதொரு மசலாவாக இருக்கட்டும் சகோதரர்களே கருத்து வேற்றுமையுள்ள ஒரு மசலாவாக இருக்கட்டும் கருத்து வேற்றுமை வந்துட்டா ரெண்டு உலமாக்கல் ரெண்டு கருத்தை சொல்றாங்களா நான் நீங்களும் என்ன தெரியுமா விளங்கணும் எனக்கு சத்தியத்தை காட்டுபவன் அல்லாஹுதான் அவனை தவிர வேறு யாராலும் காட்ட முடியாது ரப்பனா ஆத்தினாமில்ல துங்க ரஹ்மா வஹையாமின் அம்ரினா ரஷதா யாரு கேட்ட துஹா உங்க இது கஹுஃபுவாசிகள் கஹுஃபுவாசிகள் ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு விட்டு வந்து குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டவர்கள் அல்லாட்ட கேட்ட துஆ என்ன ரப்பனா ஆத்தினா மில்லதும் கரஹ்மா எங்கள் இறைவா உன்னுடைய புறத்தால ரஹமத்தை தந்துரு மின் அம்ரினா ரஷதா எங்கட விஷயத்துல எங்களுக்கு நேரான வழியை காட்டி தாண்டு அல்லா கிட்ட துஆ கேட்டாங்க ஒரு சின்ன ஒரு மஸ்அலாவாக இருக்கட்டும் சகோதரர்களே யா அல்லாஹ் ரெண்டு உலமாக்கல் ரெண்டு கருத்தை யா அல்லா ரெண்டு ஜமாத்து ரெண்டு கருத்தை சொல்லுதுயா அல்லா நீ தான் எனக்கு இந்த எது சரீன்றத காட்டி தரணும்னு கேட்கிற பக்குவம் இருக்குதா எங்கள்கிட்ட சும்மா கேட்கிறேன் நான் எனக்கு எத்தனையோ மசாலா பிரச்சனை இருக்குது எத்தனையோ மார்க்க விவகாரம் இருக்குது எது சரி எது பில நாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களை நம்பி வந்து உட்காந்துட்டு போயிருக்கிறோம் என்ன எங்கட தௌ மௌலவி மாதிரி சொன்னா சரின்னு வந்து எத்தனை பேர் கையந்தியா அல்லா இப்படி இப்படி உலமாக்கல் இப்படி இப்படி கருத்தை சொல்றாங்க எனக்கு எது சரி எது பிளாண்டு விளங்குதில்ல நீதான் சத்தியத்தை காட்டி தரோனும் நீ தான் நேர்வழியை காட்டி தரோனும் அல்லாஹ் அல்லா கிட்ட ஒவ்வொரு மசலாலன் துவா கேட்குறவங்க எத்தனை பேர் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே அந்த அளவு தெளிவாக துவா கேட்கிறோமா இல்ல அன்பாண்டவர்களே ஏன் கேட்கல ஏன் கேட்கல நான் வழிதவறி போனால் எனக்கு நேர்வழி காட்டுகின்ற ஒரு ரப்பு அல்லா இருக்கிறான் என்று நேர்வழி காட்டக்கூடிய ரப்புன்ற மகத்துவத்தை மறந்து விட்டோம் அதனால கருத்து வேற்றுமை வந்தா ஒரு கூட்டம் ஊர்வலம எங்களுக்கு எங்கட தலைவர் எங்களுக்கு எங்கட மௌலவி எங்களுக்கு எங்கட ஜமாத்து இப்படித்தானே போகுது சமூகம் அன்பார்ந்தவர்கள் இன்றைக்கு புதிய ஒரு மார்க்க பிரச்சனை வந்தா நானும் நீங்களும் குருவான் அதிசுடைய நிலையில தேட போறோமா ஆ நாங்க இந்த ஜமாத்து எங்களுக்கு வந்துட்டு ஃபத்துவா தான் போக போறோம் எத்தனை பேர் குருவான் சுன்னாவை உட்கார்ந்து குருவான் சுன்னாவுடைய உலமாக்கலோடு பேசி ஒரு முடிவுக்கு வர போறோம் எங்கட குடும்ப விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்தாவீங்களே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது யா அல்லாஹ் ஏண்ட மகளுக்கும் ஏண்ட மர்மகனுக்கும் இடையில குடும்ப தகராறு போகுது யா ல்லா எப்படி முடிவெடுக்கிறேன் தடமாறி கொண்டிருக்கிறேன் யான்லா உன்னை தவிர நேர்வழி காட்ட யாரும் இல்லை ஏண்ட மகளட விஷயத்துல ஏண்ட மருமகண்ட விஷயத்துல எனக்கு நல்லதொரு தீர்வத்தாண்டு படைச்சவன்றப்பு கிட்ட கையேந்தி கேக்கிறவங்க எத்தனை பேரு கேட்கிற பழக்கம் இல்லையா காரணம் என்ன தெரியுமா நான் வழி தவறி போனால் எனக்கு நேர் வழி காட்டுகின்ற ஒரு ரப்பு அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த அல்லாவுடைய மகத்துவத்தை சரியாக புரிய தவறிவிட்டோம் என்பதுதான் அடிப்படை காரணம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது பாருங்கள் சகோதரர்களே அல்லா சொல்கிறான் ஒரு மனிதனை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டால் அவனை யாரும் நேர்வழிப்படுத்த முடியாது அதிகாரம் இருக்குது யாருக்கு மகத்துவம் இருக்குது எனக்கும் உங்களுக்குமா இன்றைக்கு மார்க்கம் பேசுற நல்லா பாதுகாக்கட்டும் நாளைக்கு போனா என்ன நிலைமை எங்களுக்கு முன்னால் எத்தனையோ மார்க்கம் பேசிய உளமாக்கல் மார்க்கத்தை சுமந்தவர்கள் வழிகேட்ட நோக்கி போயிருக்கிறாங்களே அதை கண்ணால் பார்க்கிறோமே அன்பான மகத்துவத்தை விளங்குங்கள் ஏண்ட ரப்பு என்னை நேர்வழியில் வைக்கும் காலமெல்லாம் நான் நேர்வழியில் இருப்பேன் ஏண்ட ரப்பு என்னை வழி தவற செய்து விட்டால் என்னை நேர்வழிப்படுத்த யாராலும் முடியாது என்று அந்த ரப்புடைய மகத்துவத்தை விளங்கினா சரிச்சைகள் வருகிற நேரம் குழப்பங்கள் வருகிற நேரம் வழிகேடுகள் வருகிற நேரம் அந்த ரப்பு கிட்ட கையேந்தி துவா கேட்கிற பக்குவம் வரும் ஹிதாயத்தை கேட்கிற பக்குவம் வரும் எனவே சகோதரர்களே சின்ன ஒரு மார்க்க விவகாரமாக இருந்தாலும் நானும் நீங்களும் விளங்குவோம் தெளிவை தரக்கூடியவன் அல்லாண்டு அல்லாட மகத்துவத்தை விளங்கி அந்த ரப்பு கிட்ட துஆ எங்கட மார்க்க விவகாரங்களை தொடர வேண்டும் என்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை அல்லாவுடைய மகத்துவத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் புரிய வேண்டியிருக்கிறது என்பதை